சேந்தன்குடி பெரியாத்தாள் ஊரணிக்கு தண்ணீர் கொண்டு வந்த இளைஞர்களுக்கு பொதுமக்கள் அளித்து வரும் நல்ல வரவேற்பு. அன்னதான காவிரி கால்வாயை தூர்வார எடுத்த முயற்சிக்கு பாராட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தன்குடியில் பெரியாத்தாள் ஊரணி உள்ளது. இந்த ஊரணி 400 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் அதிகம் கொண்ட ஊரணியாகும். இந்த ஊரணியில் நீர் நிறைந்தால் இருபோக விவசாயத்திற்கு ஒரு காலத்தில் போதுமான அளவுக்கு இருந்து வந்தது என்ற போதிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் குளமாகவும் இருந்து வந்தது. இந்த குளத்தில் நீர் நிறையும் போது சேந்தன்குடி, நகரம், கீரமங்கலம், செரியலூர், பனங்குளம் ஆகிய ஊர்களில் உள்ள கிணறுகள் எல்லாம் நிறையும். இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள ஆழ்குழாய் கிணறுகளில் நீர்மட்டம் உயரும். மேலும் தொடர்ந்து ஆழ்குழாய் கிணறுகளை பயன்படுத்தி வந்ததில் பூமிக்குள் உள்ள நீர்மட்டமானது 500 அடி ஆழத்திற்கும் கீழே சென்று விட்டது. அதை நிரப்பவும் பெரியாத்தாள் ஊரணி தண்ணீர் மிகுந்த பயன்பாட்டை தரும். இந்த நிலையில் கடந்த 38 ஆண்டுகளுக்கு முன் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின் எவ்வளவோ மழை பெய்திருந்த போதிலும் இந்த குளம் நிறையவில்லை என இந்த கிராமத்து மக்கள் தெரிவிக்கிறார்கள். வழக்கம்போல் இந்த ஊரணியானது இந்த ஆண்டு பெய்த மழைக்கு நீர்வரத்தே இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த ஊரைச் சேர்ந்த பெரியாத்தாள் ஊரணி மீட்புக்குழு என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு அமைத்து இயங்கி வந்தனர். இந்த இளைஞர்கள் குழுவுடன் நீரின்றி அமையாத உலகு குழுவினரும் இணைந்து பெரியாத்தாள் ஊரணிக்கு தண்ணீர் வரும் அன்னதான காவேரி வாய்க்காலை தூர்வார முடிவு செய்து அதன்படி கடந்த ஒரு வார காலமாக சேசிபி இயந்திர வண்டி மற்றும் செயின் இணைப்பு கொண்ட ராட்சத ஹிட்டாச்சி இயந்திர வண்டிகளை கொண்டு வந்து தூர்வாரினர். அதற்காக பலரும் நன்கொடைகள் கொடுத்து இந்த பணியை செய்து வந்தனர். இது குறித்து அறிந்த தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை இளைஞர் நலன்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் அந்த பணியை பாராட்டி கொத்தமங்கலம் காமராசர் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் வரும் அன்னதான காவேரி கால்வாய்க்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் செலவை தனது சொந்த செலவிலிருந்து ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். பணி நிறைவடையும் முன்னரே அன்னதான காவேரி கால்வாயில் தண்ணீர் வரத்து தொடங்கியது. அதை கண்ட சேந்தன்குடி பொதுமக்களும் விவசாயிகளும் இளைஞர் குழுவினரும் அங்கு சென்று செக்போஸ்ட் என்ற இடத்தில் உள்ள பாலத்தில் நின்று கால்வாயில் மலர் தூவி அந்த தண்ணீரை வரவேற்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் பெரியாத்தாள் ஊரணி மீட்புக்குழு, நீரின்றி அமையாத உலகு குழுவினரும் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சேந்தன்குடி நகரம் ஜெமீன் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது என்ற போதிலும் இந்த ஊரணியானது காலத்தால் மிகவும் முற்பட்டதாகும். பொதுவாக ஓர் ஊரின் வரலாற்றை அறிந்து கொள்வதில் அந்த ஊருக்குள் உள்ள புளியமரம் பெரும் பங்கு வகிக்கும். அந்த வகையில் 1000 ஆண்டுகளை கடந்த ஊராக இந்த ஊர் இருந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த காலத்திற்கு இணையான சமகால வரலாறு பெரியாத்தாள் ஊரணிக்கும் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. வரலாற்று பெருமையுடைய குளமாக இந்த பெரியாத்தாள் ஊரணி கருதப்படுகிறது. பெரியாத்தாள் ஊரணிக்கு தண்ணீர் வரும் இந்த அன்னதான காவேரி வாய்க்காலானது பெருந்தலைவர் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களால் 1957 ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கால்வாய் வரும் 5-6 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஆங்காங்கே குமிழ்களும் வைத்திருக்கிறார்கள். அதன் அமைப்புகள் இன்றைக்கும் பலரையும் வியக்க வைக்கும் தொழில்நுட்பமாக இருந்திருக்கிறது. அன்னதான காவேரி கால்வாய் கொத்தமங்கலத்தில் உள்ள காமராஜர் அவர்கள் ஏற்படுத்திய அந்த அணைக்கட்டிலிருந்து தொடங்குகிறது. தொடங்கும் இடத்திலிருந்து கொத்தமங்கலம் பெரிய குளத்திற்கும் தண்ணீர் செல்வதற்கு உரிய தண்ணீர் மடை அமைத்திருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட அளவிற்கு TMC கணக்கில் குளத்திற்கு பிரித்து கொடுக்குமாறு அமைத்திருக்கிறார்கள். அதேபோல் அந்த இடத்தில் அதிக நீர்வரத்து இருந்தால் அந்த நீரானது அன்னதான காவேரி கால்வாயின் கரையில் எந்த இடத்திலும் உடைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்னொரு தூம்பும் வைத்திருக்கிறார்கள். அந்த தூம்பின் வழியாகவும் பெரிய குளத்திற்கு நீர் ஏறும். எக்காரணம் கொண்டும் பெரியாத்தாள் ஊரணிக்கு செல்லும் அளவையோ மற்ற ஊரணிகளுக்கு செல்லும் நீரின் அளவையோ பாதிக்காது சம அளவாக செல்லும் வகையில் அமைத்திருக்கிறார்கள். பெரிய குளத்திற்கு அடுத்ததாக குடிதாங்கிய குளம் என்று சொல்லப்படும் குடிக்காட்டு குளம், அந்த குளத்திற்கும் தண்ணீர் செல்ல மடை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்துள்ளது வாலாசமுத்திரம் குளமாகும், அந்த குளத்திற்கும் தண்ணீர் செல்லும், அதற்கும் மடை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சேந்தன்குடியில் உள்ள இன்னும் சில குளங்களுக்கு ஒரு குளம் நிறைந்து இன்னொரு குளம் என்ற வகையில் சங்கிலி தொடராக கால்வாய்களும் வாய்க்கால்களும் கலிங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் கொத்தமங்கலத்திற்கும் சேந்தன்குடிக்கும் இடையில் அதன் எல்லை பகுதியில் பெரும் கால்வாய் ஒன்று இருக்கிறது. அது இப்போதுள்ள தாழ்வான பகுதியாக தோற்றமளிக்கிறது. அதில் தார் சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டன. பக்கவாட்டு பகுதியில் தண்ணீர் செல்லும் கால்வாயும் உள்ளது. இந்த அன்னதான காவேரி கால்வாயில் இந்த இடம் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அன்னதான காவேரி கால்வாய் வரும் இந்த இடத்தில் மிகப்பெரிய சுழுசு என்று சொல்லப்படும் பாலமுறை அமைக்கப்பட்டுள்ளது. இது
இரு ஊர் எல்லைகளுக்கும் இடையில் வரும் கால்வாயின் அகலம் சுமார் 25 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த கால்வாய்க்கு அது அகலம் என்றால் அன்னதான காவேரிக்கு அந்த கால்வாய்க்கு அது நீளமாகும். அந்த நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கும் அமைப்பானது ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் பாசன குளங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு பயன்படும் விதமாக காமராஜர் காலத்திலேயே அமைத்திருக்கிறார்கள். அதேபோல் அன்னதான காவேரி கால்வாயில் தண்ணீர் செல்லும் என்றால் இந்த கால்வாயால் தண்ணீர் வசதி பெறும் அனைத்து பாசன குளங்களுக்கும் சரிசமமாக செல்லும் வகையில் அந்தந்த குளங்களின் நீர்பிடிப்பு பகுதிகள், பாசன வசதி பெறும் வயல்கள், மக்களின் பயன்பாடுகள் என அனைத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு மடைகளும் தூம்புகளும் சுழுசுகளும் அமைத்திருக்கிறார்கள். அதை கணக்கிட இன்றைய பொறியியல் துறையும் வருவாய்த்துறையும் தனியாக பாடம் படிக்க வேண்டும் என்ற அளவிற்கு அப்போதே கல்வி அறிவையும் கற்றறிவையும் பட்டறிவையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போதுள்ள அறிவியல் தொழில்நுட்பம் அந்த காலத்தில் இருந்ததில்லை, இயந்திர வண்டிகளும் இருந்ததில்லை. அத்தனையும் மனித உழைப்புகள். இந்த அன்னதான காவேரி கால்வாய் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய காலத்தில் ஏற்படுத்திய பாசன குளங்களும் மனித உழைப்புகள் தான். இந்த மனித சக்திகள் இப்போது வீணாகிவிடக்கூடாது என்ற இந்த சேந்தன்குடி இளைஞர்களின் மன எழுச்சியானது அன்னதான காவேரி கால்வாயை தூர்வார வைத்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பிராய்லர் கோழிகளாக வளர்ந்து விட்டார்கள் என்ற பொதுவான கருத்தை உடைத்து தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் பெரியாத்தாள் ஊரணி மீட்புக் குழுவினரும் நீரின்றி அமையாது இளைஞர் படையினரும். இன்றைய இளைஞர்கள் சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் இப்போது தமிழக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் அவர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான செலவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கீரமங்கலம் அரசினர் ஆண்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான செலவினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குருகுளம் மெட்ரிக் பள்ளியின் ஆசிரியர்கள் தங்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய மாணவன் தான் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த சில்லறை காசுகளை 1000 ரூபாய்க்கு மேல் இருந்ததை அப்படியே வாரி வழங்கி தனது கொடைத்தன்மையை நிரூபித்திருக்கிறான். ஹிட்டாச்சி இயந்திர வண்டி ஒன்றின் 2 நாள் செலவை ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் தனது பெயரை வெளியிட்டு விட வேண்டாம் என்ற வேண்டுகோளுடன் ஏற்றுக்கொண்டு உதவி செய்திருக்கிறார். சிங்கப்பூர் வாழ் நண்பர் ஒருவர் 25,000 ரூபாய் கொடுத்து உதவியிருக்கிறார். அதேபோல் குறைந்தது 500 ரூபாய் முதல் பல 1000களையும் நன்கொடை உள்ளங்கள் செய்திருக்கின்றன. இவையெல்லாம் தங்களால் களத்தில் வந்து நின்று பணி செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் செய்திருப்பவையாகும். ஏற்கனவே நாம் நமது திருவிளையாடல் செய்தி சேனலில் ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தோம். அதாவது அதிகாரிகள் இதை செய்ய முன்வராததாலும் அவர்களின் அலட்சியத்தாலும் தான் அன்னதான காவேரி கால்வாய் தூர்வாரப்படாமல் இருந்தது என்பதை ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம். அரசு செய்கிறதா செய்யவில்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இளைஞர்களின் செயலானது போதிய அளவு மழை பெய்யாத பகுதிகளில் இருக்கும் பெரியாத்தாள் ஊரணிக்கும் மற்ற குளங்களுக்கும் அதிக மழை பெய்து காட்டாறுகளில் கலக்கும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக இதே மாவட்டத்திற்கு பல இடங்களில் காட்டாறுகள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதையும் குளங்கள் நிறைந்திருப்பதையும் கண்டிருப்போம். அவற்றில் ஒரு சிறு பகுதியை தான் இந்த இளைஞர்கள் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த பகுதி மட்டுமல்ல, எந்த பகுதியிலும் உள்ள கோயில்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்துவது வழக்கம். அதை போலவே சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அரசு துறைகள் இயங்கி இதுபோல் குளங்கள் கால்வாய்களை பராமரிப்பு செய்து வந்திருந்தால் இந்த பணிகளுக்கோ இந்த செய்துக்கோ கூட வேலை இருந்திருக்காது. அரசு செய்ய தவறிய பணிகளை இந்த இளைஞர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வேலையை செய்த இளைஞர்களது பணியானது அடுத்த தலைமுறையையும் வாழ வைக்கும். அதற்கு அவர்களால் ஆனதை செய்திருக்கிறார்கள். அவர்களது பணி தொடரவும் பெரியாத்தாள் ஊரணியின் பணி முழுமை பெறவும் இன்னும் பல நன்கொடையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். கோவிலுக்கு செய்யும் புனித செலவாக இந்த தூர்வாரும் பணிக்கு இன்னும் நன்கொடைகள் கொடுத்தால் செலுத்திய தொகைக்கு ரசீதும் கிடைக்கும், கோடி புண்ணியமும் கிடைக்கும். இதில் இன்னொரு சிறப்பு செய்தி என்னவென்றால், இந்த இளைஞர்களை பார்த்து ஆங்காங்கே ஊர்கள் தோறும் நிறைய இளைஞர்கள் இந்த மழைநீரை சேகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியதாகும். சேர்ந்தவடி கிராமத்துக்கு சேர்ந்தவங்க பேசுகிறோம். இந்த சேந்தன்குடியில் இருக்கிற இந்த பெரியாத்தாள் ஊரணி வந்து நெடுங்காலமாக நீர் இல்லாமல் இந்த பகுதியே மிகுந்த வறட்சி பகுதி மாதிரி காணப்பட்டிருக்கு. இப்போ பேஞ்ச மலையில் இந்த நீரின் இந்த ஊர சேந்தன்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி நீரின்றி அமையா உலகங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த பெரியாத்தாள் ஊரணிக்கு தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய முயற்சிகள் செஞ்சு வண்டி வாகனம் இதை ஹிட்டாச்சிலாம் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த செலவுலையே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வரத்து வாரியை சுத்தம் பண்ணி
கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போராடி இந்த இன்னைக்கு வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரியாத்தாள் ஊரணி பெருகுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் இருக்கிற மாதிரி இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இந்த பெரியாத்தாள் ஊரணி முழுசா வந்து தண்ணியால நிரம்பிருச்சுன்னா இதை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 10 கிராமங்களோட நிலத்தடி நீர் மட்டம் உயரங்கிற கருத்தையும் அவங்க பதிய வைக்கிறாங்க. இதை வந்து நாம வந்து இதோட இன்னும் நாம இதை தொடர்ச்சியா நாம இதை சுத்தி இருக்கிற கிராமங்கள் இருக்கிற குளத்திலையும் இவங்களோட ஒன்னு சேர்ந்து இந்த கிராம பக்கத்தில் இருக்கிற கிராமங்களும் சேர்ந்து இதை பண்ணினாங்கன்னா இந்த பகுதியே வந்து ஒரு நீர்மட்டத்துல வந்து ஒரு நீர்மட்டம் நல்லா உயர்ந்து இந்த பகுதி வந்து ஒரு வளமான பகுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் வந்து வந்து செரியலூர் ஜமி இது பக்கத்தில் உள்ள சேந்தன்குடி பக்கத்தில் உள்ள செரியலூர் கிராமத்தை சேர்ந்தவன். அங்கேயும் வந்து நிலத்தடியில நீர் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்ப 400 அடி 300 அடி 400 அடி இருந்துச்சு. ஆனா இந்த நீர் வந்து இப்ப வந்து சேர்றதுனால நீர்மட்டம் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த இதை சுத்தி இருக்க கிராமங்களும் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கு பக்கத்து இந்த ஊரணிகள் எல்லாத்தையுமே வந்து வாரத்து வாரங்களை சுத்தம் பண்ணி நீரை தேக்கினோம்னா இந்த பகுதி வந்து இன்னமும் நல்லா வளர்ச்சி அடையும். நல்லா இருக்கு பார்க்கறோம். இதற்கு வந்து முக்கிய காரணம் நீரின்றி அமையாத உலகுன்னு ஒரு தன்னார்வ நண்பர்கள் சேர்ந்து இணைந்த கரங்களாக இந்த ஒரு இம்மா சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இது வந்து கொத்தமங்கலத்திலிருந்து ஆரம்பித்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அந்த அணைக்கட்டை கட்டி இந்த 10-15 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அன்னதான காவேரிக்கு ஒரு பெரிய அணைக்கட்டை அந்த காலத்தில் கட்டியிருக்கிறார். அதை இந்த நீரின்றி அமையாத உலக நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு தன்னார்வ தொண்டா சேர்ந்து அனைவரும் இதில் ஒருங்கிணைத்து இது பண்ணதுனால இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் ஏறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.